ஏனே பாப்பா புள்ள பறந்துருச்சா? ஆமா பாட்டி. என்ன புள்ள? பெண் குழந்த. பாட்டா புள்ளையா? சரியா போச்சு. எத்தனையா பிள்ளைகளுக்கு கள்ளி பாலும் நெல்லும் கொடுத்து சாகரிச்சா உங்க வீட்டு கடவி? இப்ப அதே வீட்டுல பொட்ட பிள்ளையா? நல்ல கதை. அதை என்ன பண்ண போறாங்க? கோயிலுக்கு போயிருப்பாங்களோ? போ போ போய் பாரு. என்ன பொண்ணு இவ இந்த நேரத்துல, அதுவும் குழந்தைய தூக்கிட்டு? நான் வந்த நேரம் தான் உங்க அப்பா ஜெயிலுக்கு போனாராம். இப்ப நான் உன்னை பொண்ணா பெத்ததுனால இருக்கிற சொத்தெல்லாம் போயிரும்னு சொல்றாங்க. நான் வேணும்னா அவங்க நினைக்கிற மாதிரி எடுத்துட்டு போறேன். ஆனா நீ அப்படி இருக்க வேணாம். அவங்க சொல்ற மாதிரி உன்னை கொல்லலாம் முடியாது. அதான் உன்னை இங்க கொண்டு வந்து விடுறேன். நீ எங்கே உயிரோட இருக்கிறேங்கிற நினைப்பிலையாவது இருந்துட்டு போயிடுற. பாலு, ஏன் நம்ம குடும்பத்தை மட்டும்
கடவுள் இப்படி சோதிக்கிறாரு. நம்ம தான் ஆறுதல் சொல்லணும், நீ எழுத அப்படிமா. எப்படின்னு தாக்கிக்கிட்ட ஏதோ நடந்த நடந்து போச்சுங்க, இனிமே ஆக வேண்டியதை பார்ப்போம். இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்க தைரியமா இருக்கணும். எங்கம்மா இங்க இருந்த போட்டோ அல்ல பாலு, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டப்பா. ராமசாமி, எல்லாம் கேள்விப்பட்ட ராமசாமி, நீயே இப்படி உட்கார்ந்துட்டா எப்படி? பையனுக்கு நீ தானப்பா ஆறுதல் சொல்லணும். இத்தனை வருஷம் ஆச்சு, போனவ இருக்கிறாளோ என்ன ஆனாலோ பேசாமல் வேற ஒரு பொண்ணை பார்த்து அவனை கட்டி வச்சிருப்பா. அவனை இப்படியே விட்டுட்டா நல்லா இருக்காதுப்பா. என்னடா ஆச்சு? என்னடா பேப்பரில் என்ன நியூஸ்? ஆட்கள் தேவை விளம்பரம் பார்த்தேன். என்னடா பேசுகிறாங்க இவங்க? கல்யாணமா கல்யாணம்? இவங்க மற்றவங்க மனசை புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா? டேய், அவங்க சொல்கிறதுலையும் தப்பு இல்லைடா. உன்னை இந்த நிலைமையில் பார்க்க முடியாமல் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலாவது நீ நல்லா இருப்பேன்னு நினைக்கிறாங்க. என்னடா ஆச்சு? நீங்களும் புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்களேடா. ஏண்டா இன்னும்மா கமலையும் மறக்கல? டேய், அவளை பற்றி எந்த தகவலும் தெரியாமல் போச்சாடா. இன்னும் அவளே நினச்சிட்டு இருந்தா என்னடா நியாயம்? இல்லைடா, அவள் முன்ன மாதிரி எனக்கு திரும்ப கிடச்சிடுவா. நான் கடைசியாக ஒரு வாட்டி தேடி பார்க்குறேன். அதான் தேடாத இடம்லாம் தேடிட்டமேடா. புரிஞ்சுக்கோங்கடா, அவள் எங்கேயும் இருக்கான்னு என் மனசு சொல்லுது. டீச்சர், டீச்சர் வாங்க. டீச்சர் எப்படி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. உட்கார்றது இருக்கட்டும். என்ன முதல்ல இதை பாருங்க. நான் வெளியே வந்துட்டேன், நீ எங்கடி இருக்க? நாம பேசும்போது நீ அடிக்கடி சொல்லுவ வாங்க போங்கன்னு, பேசுனா நமக்குள்ள இடைவெளி இருக்கிற மாதிரி இருக்கு. வாடி போடின்னு பேசினாதான் நெருக்கமா இருக்குன்னு நான் இப்போ வாடி போடின்னு தான் கொடுத்துருக்க. ஆனா நீ தான் என் பக்கத்துல இல்ல கமலி. எனக்கு ஒண்ணு பார்க்கணும் போல இருக்கு கமலி. பாலு அழாதீங்க டீச்சர், அழாதீங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ இது வரைக்கும் நீங்க எதை பத்தியுமே சொன்னதில்லை. ஆனா அவர் உங்களை தேடிட்டு இருக்காருன்னு மட்டும் நல்லா தெரியுது. எது எப்படியோ நீங்க நல்லா இருக்கணும் டீச்சர். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. சரி கொடுங்க, நானே பேசுறேன். ஹலோ. ஆமாங்க, அவர் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் அட்ரஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்கேன், இங்க பாருங்க. அழாதீங்க, நான் கிளம்புறேன், நேரமாச்சு. சரி.